மெய்ப்பொருளை தேடிய அடியார்களுடைய கதை வந்து குவிக் ரெஃபரன்ஸ் கைடு. நம்ம வந்து ஒரு டிவியை வாங்கிட்டோம், இல்லாட்டி அதான் பொருளை வாங்கிட்டோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு காஃபியை சூட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஹீட்டிங் மெத்தட்னு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான். நான் நேராக அது பார்ப்பேன். அதை பார்த்தோம்னா டப்புன்னு தெரியும், ப்ளகை சொருகேன், இந்த சுவிட்சை ஆன் பண்ணேன், 1000 வச்சேன்னா இவ்வளோ வோல்ட் வரும், 500 வச்சேன்னா இவ்வளோ வோல்ட் வரும், நீ ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டேன்னா மைனஸில் போவோம், ப்ளஸ் போட்டேன்னா ப்ளஸ் போவோம் அப்படின்னு ஒரு 3 பட்டனில் சொல்லி முடிச்சுக்கலாம். அதை போல் ஒரு லைஃப் பூரா சாதகம் பண்ண வேண்டாம். அடியார் பிளேட்டில் சர்வ் பண்ணுவார் நம்மளுக்கு, நீ உள்ளே எப்படி இருக்கணுன்றது. வெளியில் எல்லாம் அசையட்டும்பா, 4 கோஷங்கள் அசைகிற கோஷங்கள், தூக்கம் அசைகிற கோஷம் இல்லை, ஆனந்தமய கோஷம். ஏன் ஆனந்தமய கோஷமாக இருக்குது? அசைவென்பது தான் ஆனந்தம், அச்சலம் தான் ஆனந்தம். அசைவுகளுக்கு தனி இருப்பு இல்லை, அசைவுகள் உற்பத்தி செய்யப்பட்டவைகள், இயக்கங்கள் உற்பத்தி செய்யப்பட்டவைகள். என்னெல்லாம் இயக்கம்? உணர்ச்சியில் உடம்பு உணர்ச்சியாக எழுந்துக்கணும் இல்லை, அதுவே அசைவு. ஸ்டில்லாக இருந்த இயக்கமின்மை ஏன் வந்து அச்சலம், ஏன் வந்து அசையணும்? உணர்ச்சி அசையும் போது எண்ணங்கள் அசைவிக்கப்படுகின்றன, எண்ணங்கள் அசைவிக்கப்படும் பொழுது பிராணமய கோஷம் எல்லா ஆப்ரேஷனுக்கும் வந்தால் ஆகணும். உள்ளுக்குள்ள மனத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நாளை திருப்பி கொண்டு வந்து அந்த அனுபவத்தை உள்ளுக்குள்ளே நீங்கள் நினைக்கணும்னா, அந்த நாளிலிருந்த கிளைமேட், பகல் பொழுது, அவங்க நம்மளோட பேசின முகபாவம், அவங்க நம்மளை பெருமைப்படுத்தினாங்களோ சிரமப்படுத்தினாங்களோ அத்தனையும் தத்ரூபமாக தெரியணும்னா 5 புலன் ஆப்ரேஷன் மனத்துலேயும் இருக்குது இண்டிபெண்ட்டாக. ஒளி 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 காட்சியோட ஒரு 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 நினைவு, அந்த நினைவுகளை நம்ம பண்ணால் அப்படி இருக்கிறது அப்படின்றது ஃபுல் இயக்கம். ஒரு பென்ட்ரைவை போட்டுட்டு நம்ம படம் பார்க்குற மாதிரி, பென்ட்ரைவை இன்பில்ட்டாகவே வச்சுட்டு இருக்கு. நானையும் இந்த மாதிரி மனத்தினுடைய சேட்டைகளும் உண்மை அல்லன்றத வந்து அந்த இடத்துல நிறுத்துறது தான் மொத்த சாதகமே. ஆன்மீகத்தினுடைய ஃபவுண்டேஷனே அந்த இயக்கம், ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸுக்கு ஸ்டில்னஸ் ஒரு பொருள், முழு பொருள், அது தெரியாது நம்மளுக்கு. முழுமை, நிறைவு, அன்பு, கருணை, ஆக்கம், ஆற்றல், சக்கலமும். திருப்பி ஆக்கம் ஆற்றல்னா உடனே நம்ம மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாவோ, ஒரு ஆணாவோ பெண்ணாவோ, ஒரு திறமைகளை ஊட்டியோ வெட்டியோ அப்படிதான், எல்லாம் உடனே இமீடியட்லி கன்வெர்ட் இன்டு ஃபீலிங்ஸ், திங்கிங். அதுக்கு வேண்டிய மனத்தில் இருந்தா உள்ள இயக்கம், வெளியில் இருந்தால் உடம்பை அதுக்கேற்ற மாதிரி ஸ்தூலமாக இயக்கிறது. டவ்வில் பாலை வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சுட்டு வந்திருக்கீங்க, ஆனாலும் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும்பொழுது அவுட் ஆஃப் சைட்டில் ஹாலில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட அங்கே வச்சுட்டு வந்ததெல்லாம் தத்ரூபமாக மனத்திலிருந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் டிஸ்டன்ஸ் வித்தியாசம் இல்லாமல் ஒரே இடத்துல தெரியும் உங்களுக்கே. இப்போ பொங்க போது போட்டிருக்கு, அதுதான் ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லை இங்கேருந்தே வந்து மூக்கு கண்டுபிடிச்சாலும் உள்ள உள்ள மனத்தில் உற்பத்தி பண்ணப்படுற ஆடியோவும் வீடியோவும் உள்ளையும் வெள்ளையும் போயிட்டு வரும், அதனால ஓடும், உடம்பை இயக்கும், கரெக்டா, ஓடி போய் அணைக்கிறோம். அதனால்தான் எல்லா உடம்புனால கர்மாவை பண்ணினாலும் கர்த்தா, கற்பனை பண்ற கர்த்தா வந்து நண்பா, அவன் இயக்கத்தை தான் வந்து இங்க வந்து பிரபஞ்சத்தையும் சேர்த்து தோற்றுவிக்கிறான். பிரபஞ்சத்துல இவனை வந்து தனியா விட்டு சொல்ல வைக்கிறான் இவன் மனத்துல. உங்க மொபைலுக்கு உலகளாவிய மொபைல் சிக்னல்ஸ்லேருந்து தனி இருப்பு இருக்கா? நீங்கள் இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு டோக்கியோலேருந்தும் ஃபோன் கால் வரும், லண்டன்லேருந்தும் ஃபோன் கால் வரும், நியூயார்க்லேருந்தும் வரும், சென்னையிலேருந்தும் வரும், ஆம்ஸ்டர்டாம்லேருந்தும் வரும், டர்பன் ஆப்பிரிக்காலேருந்தும் வரும், நியூசிலாண்ட்லேருந்தும் வரும், எங்கேருந்து வேணாலும். உங்கள் மொபைல் எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கா இல்லையா? ரிசப்ஷனுக்கும் சென்டிங்க்கும் இதுவாக இருக்கா இல்லையா? இது வந்து பௌதிக சயின்ஸ். ஞான சயின்ஸ் என்ன? நான் பாவம் இப்படி வந்து இந்த கூட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மொபைல் கேஸ்க்குள்ள, மொபைல் கேஸ் மாதிரி உயிர் உடல், அதில் அந்த ஜீவன் சொல்லப்படுற அகந்தை, புத்தி, மனம், இது மூணும் வந்து சிக்னல்ஸ், பொட்டன்ஷியலாக இருக்கு. இது வந்து ஆல்வேஸ் ஆன்லைன், நனவு நிலைன்றது ஆல்வேஸ் ஆன்லைன். இன்டர்நெட் வயாமல் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி இருக்கும், 24 hours நான் ஸ்டாப். நீங்கள் எடுத்தாலே ஆன்லைனில் தான் பேசுவீங்க, ஆன்லைனில் யூடியூப் பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க, ஆன்லைனில் அமேசானுக்கு போவீங்க, படம் பார்ப்பீங்க, எல்லாம் சங்காலமும் ஆன்லைன். அதாவது என்ன, இன்டர்நேஷ்னலாக வெப்சைட்ஸ் எல்லாம் திறக்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, படம் பார்க்குறீங்க,
ஷாப்பிங் பண்ணுறீங்க, டிக்கெட் புக் பண்ணுங்க, எல்லாம் சகலத்தையும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜிமெயில் அனுப்புறதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்பு, மெசேஜஸ், ஃபோன்ஸ் எல்லாமே ஆன்லைன் தானே. ஆன்லைன் வந்து நனவு நிலை. ப்ரைவேட்டாக ஆஃப்லைன் வந்து தனியாக அதே யூடியூப்பில் ஆன்லைன் தேவைப்படாமல் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுடைய ப்ரைவேட்டு வீட்டு ஃபங்க்ஷன்ஸ், வீடியோஸு, ஆடியோஸு, கம்ப்ளீட் பாஸ்ட்டு, பாஸ்டே ப்ரெசன்ட்டு ஃப்யூச்சர், பாஸ்டே ப்ரெசன்ட்டு ஃப்யூச்சர், மூணு இல்லை மூணு வார்த்தையாக பிரிச்சுக்கிறோம். ஆனால் இதுகளையே வேண்டன் இருக்கிறது வந்து தனியாக கனவு மாதிரி இருக்கிற ப்ரைவேட் வீடியோஸ், ப்ரைவேட் ஆடியோ. இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இட் இஸ் ஃபார் யுவர் ஐஸ் ஒன்லி, ஃபார் யுவர் மைண்ட் ஒன்லி, ஃபார் யுவர் ஐ ஒன்லி. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஐ, நான் அகம்பாவத்துக்கு. இது வந்து கனவு நிலை. நனவு நிலை எப்போவுமே எல்லாருமே பூச்சி பொட்டுலேருந்து, ஆனால் அவைகளுக்கு தெரியாது, அஞ்சறி வரைக்கும் தெரியாது. ஆறாவது அறிவு மனுஷனுக்கு இதை நல்லா சொல்லி இன்ஸ்டண்ட்ல நம்ம வந்து அவனை ஞானமே அடைய வச்சுடலாம். நம்ம காத்தால எழுந்ததுலேருந்து நனவு நிலை பூரா மொபைல் போன் ஆன் பண்ணி வைக்கிறோம்ல, ஆன்லைன் இருந்துட்டு இருக்கு, கால்ஸ் வரும், சைலண்ட் மோட்ல வச்சிருப்போம், ஆனாலும் கால்ஸ் வருது, வரும், மிஸ்டு கால்ஸா இருக்கும், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும், எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும், மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம், அது இது சகலத்தையும் அங்கே அது மாட்டுக்கு டைமிங்ல வச்சு 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 போட்டுருக்கல. ஒரு பத்து வீடியோஸ் யூடியூப்ல போடுறோம்னா கூட லைனா டைம் போட்டு 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 ஷெட்யூல் பண்ணி அந்த டைம்ல ரிலீஸ் பண்ற மாதிரி, ப்ரீமியரிங் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி வந்து சதா ஆன்லைன்ல இந்த மூன்று அந்த காரணங்களும் நானுடைய தலைமையில தனியா வளர்றது பேரு மனிதனோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் வந்து பிரபஞ்ச மனத்திலிருந்து பிரிஞ்சு இல்லை, அதனாலதான் பிரபஞ்ச சிக்னல்ஸ்ல ஆன்லைன்ல இருக்கும் நம்ம நனவு நிலையில. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க, என்னமோ ஒண்ணும் இல்லை, அது மாதிரி இருக்கும். ஒரு தாட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு, நாலு தாட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு, இந்த நிமிஷம் நம்ம இருக்க மாதிரி இருக்கு. அந்த நம்ம இருக்கிறதுக்குள்ள எல்லாம் இருக்கு. பிரபஞ்சம் அந்த டாட்ல வந்து இட்ஸ் லிங்க்டு எட்டர்னலி. அதனாலதான் நம்மளுக்கு டெத் ஃபியரும் இல்லை. அந்த ஒரு திருப்தியை கொடுக்கறது கூட இப்ப வந்து இப்ப இந்த சச்சங்கம் கேட்கறதுல ஒரு முழுமையை கொடுக்கறதோ, இப்ப சாப்பிடுறதுல முழுமையை கொடுக்கறதோ, இப்ப பேசுறதுல ஒருத்தரோட பேசுறதுல முழுமையை கொடுக்கறதோ என்ன? உண்மையில நம்ம சொரூபம் எந்த மாதிரி சொரூபம்? இதெல்லாம் இல்லாத இண்டிபெண்டா இருக்கிற முழுமையான ஆன்ம சொரூபம். ஆண்டவரம் அது தனியா இருக்கு, முழுமையா இருக்கு. நீங்க வந்து மொபைல் போனை கண்டுபிடிச்சு சிக்னல்ஸா மாத்தி டேட்டாவா கனெக்ஷன் கொடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு 40 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் இருந்ததா இல்லையா? எட்டர்னலா அந்த மைண்ட் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுதான் சிக்னல்ஸ் மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் நம்ம என்ன சொல்றோம்? நனவு நிலைன்றது ஓயாம ஆல்வேஸ் நான் செயல் தொழில் படுற ஒரு இயந்திர களம், இயக்க களம். அந்த இயக்கத்தோட நம்ம டிட்டாச் பண்றது முக்தி, ஞானம், அதுவே பேரின்பம், அதுவே மௌனம், அதுவே பரமகதி. இந்த வாழ்க்கையினுடைய வேலைகளில் செழுமையும் வந்து அதில் தான் லிங்க்டு, ஸ்டில்னஸோட லிங்க்டு, சைலன்ஸோட லிங்க்டு. நாட் வித் மூமெண்ட், மூமெண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ், மூமெண்ட் ஆஃப் கிளியராக ஒரு கான்ஃபிகர்டு தாட் பேட்டர்ன்ஸு, ஒரு ஐடியா. இன்னைக்கு போய் அதை முடிச்சுடணும், இன்னைக்கு போய் இதை திட்டமாக ஒரு ஆளை ஒரு எண்ணெய் கூட்டத்தோட முடிச்சு போட்டு ஒரு ப்ராஜெக்டோட ஒரு வாரத்தில் அதை பண்ணிடலாம். இப்படி இல்லைனா அந்த அசைவுகளுக்கு உள்ள ஒரு உயிர் மாதிரி நம்மளை நம்ம சத்தியமா நினைக்கிறதே வந்து ரொம்ப விஷயமே தெரியாம நம்ம உழவின் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அடிப்படையில் இயக்கங்களுக்கு இருப்பு இல்லைப்பா. நீ எப்பேற்பட்ட எண்ணமா இருக்கட்டும், இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுற உங்க உயிர் பழிச்சிருவீங்க நீங்க அப்படின்னு, அந்த ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கட்டும், அதை சத்திய வாக்குறுதியா கொடுக்குற டாக்டரா இருக்கட்டும், அதை சத்தியமா நினைக்கிற நானா இருக்கட்டும், அந்த உயிர்ப்புக்கே தனி இருப்பு இல்லை. அதுவா எனக்கு இந்த இன்ஜெக்ஷன்ல உயிர் பெற போகின்றேன், வாழப்போகின்றேன் அப்படின்னு நினைக்கிற நினைப்புகளுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடல் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கும், எல்லா இயக்கங்களுக்கும் ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு தெரிஞ்சாலுடைய தாட்ஸ் எப்படி நிற்கும்? இதுதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிகர்கள் விவேகத்தை செட் பண்றவங்க. உன்னுடைய விவேகம், விவேகம்ன்றது என்ன? ஸ்டில்னஸ், அச்சலம். இயக்கங்கள் கிடையாது, அசைவுகள் கிடையவே கிடையாது, உணர்ச்சி அசைவுகள் கிடையவே கிடையாது, எண்ண அசைவுகள் கிடையவே கிடையாது, பிராண இயக்கங்கள் கிடையவே கிடையாது, அவயவங்கள்லாம் உயிர் திருத்தல்லாம் கிடையாது, அதெல்லாமே நீ கிடையாது, உணர்ச்சியே நீ கிடையாதுன்னா. அதனுடைய ஒரு லேயர்ல இருக்கிறது, ஒரு ஆர்பிட்ல இருக்கிறது உடம்புல செல்லு, உடம்பு இயக்கம், ரத்தம்,
அப்படின்னா இந்த உண்மை ஒரு சைடு தெரியணும், பிராக்டிக்கல்ஸா இதை வைராகியமா கொண்டு வந்துக்கணும், வைராகியமா கொண்டு வந்துக்கணும். அடியார்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்விஃப்டா எங்க இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஃபுல் கோர்ஸ் போக வேண்டாம். அடியாருடைய ஒரு கதையை பார்த்தோம்னா பீரங்கி தாக்குதல் மிசைல் தாக்குதல் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உண்மை எங்க இருக்குன்றத வாழ்ந்தேன்.